முதல்வர் கண்ணில் குத்திய மாணவன், ஓடி வந்த பாதுகாப்பு அதிகாரிகள், அசையாமல் நின்ற கட்சி பிரமுகர்கள், அரசு நிகழ்ச்சியில் திடீர் பரபரப்பு, நெகிழ வைத்த பினராயி பதில். கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் மஞ்சேரியில் நவ கேரள சதாஸ் எனும் திட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. மாநில அமைச்சர் முதல்வர் தொகுதிகளில் ஆய்வு செய்யும் இந்த திட்டத்தில் ஒரு பகுதியாக NCC மாணவர்கள் மேடைக்கு வந்து முதல்வருக்கு சல்யூட் அடித்து புத்தகம் வழங்கி செல்லும் நிகழ்வு நடைபெற்றது. அப்போது ஒரு NCC மாணவர் முதல்வர் பினராயி விஜயனுக்கு புத்தகம் வழங்கிவிட்டு அவருக்கு சல்யூட் அடித்து மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் அந்த மாணவர் NCC பயிற்சி முறையில் கைகளை அசைத்து நடந்து செல்ல முயன்றார். அப்போது முதல்வர் பினராயி விஜயன் மெதுவாக நாற்காலியில் அமர முயன்றார். அப்போது அந்த மாணவரின் கை முதல்வர் பினராயி விஜயனின் கண்ணில் தெரியாமல் பட்டுவிட்டது. இதை சற்றும் எதிர்பாராத முதல்வர் பினராயி விஜயன் ஒரு கணம் ஆடி போனார். பின்னர் வலி தாங்க முடியாமல் கண்களை பிடித்தபடியே சிறிது நேரம் நின்றார். மாணவரின் கை முதல்வரின் கண்ணில் பட்டபோது அவர் கண்ணாடி அணிந்திருந்தார். அதனை கழற்றிவிட்டு பிறகு கைகளால் கண்களில் சிறிது நேரம் தேய்த்தார். இதனை கவனித்த NCC மாணவர் பதட்டமடைந்தார். பின்னர் அவர் ஓடிச் சென்று முதல்வரிடம் வருத்தம் தெரிவித்து சாரி சார், சாரி சார் என முதல்வரை ஆசுவாசப்படுத்தினார். அருகிலிருந்த அரசு அதிகாரிகளும் முதல்வருக்கு உதவி செய்தனர். அதன் பிறகு கைக்குட்டையை கண்ணில் வைத்திருந்தவாறே அந்த நிகழ்ச்சியில் முதல்வர் பினராயி பங்கேற்று பேசினார். அரசு திட்ட நிகழ்ச்சியில் NCC மாணவரின் கை எதிர்பாராத விதமாக முதல்வரின் கண்ணில் குத்திய சம்பவம் மேடையில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பின்னர் மேடையை விட்டு வெளியேறும்போது சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜின் அறிவுறுத்தல் படி மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டார். முதல்வர் கண்ணில் குத்திய மாணவன் எனும் செய்தி கேரளா முழுவதும் பரபரப்பை கிளப்பியிருந்த நிலையில் மாணவர் மற்றும் அவரது குடும்பத்தார் கலக்கம் அடைந்தனர். இந்த செய்தியால் மனமுடைந்த மாணவர் முதலமைச்சரை சந்திக்க கோரிக்கை விடுத்தார். இதை அடுத்து PV அன்வர் MLA-வின் இல்லத்தில் அவருக்கு முதல்வரை சந்தித்து வருத்தம் தெரிவிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. இதனை அடுத்து அந்த மாணவரின் பெயர் ஜின்டோ என்பது தெரிய வந்தது. ஜின்டோவை முதல்வர் அன்புடன் வரவேற்றார். தவறு என்று எனக்கு தெரியும், கவலைப்படாதே, நீ நன்றாக படிக்க வேண்டும் என்று முதல்வர் ஜின்டோவுக்கு ஒரு பேனாவை பரிசாக கொடுத்து அனுப்பி வைத்தார். மாணவன் ஜின்டோ மாஞ்சேரி ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியை முடித்து கொண்டு திரும்பிக் கொண்டிருந்த போது கேரள முதல்வர் பினராயி விஜயனை சுற்றி நின்றிருந்த பாதுகாப்பு வீரர்களுக்கிடையே ஊர்ந்து சென்ற குட்டி சிறுவன் ஒருவன் பினராயி விஜயா, பினராயி விஜயா என அவருடைய பெயரை சொல்லி அழைத்தான். உடனடியாக நின்ற முதல்வர் சிறுவனுக்கு சிரித்தபடி கை கொடுத்தார். அந்த சிறுவனும் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினான். இந்த சம்பவம் தொடர்பான கியூட் வீடியோ காட்சிகள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஒரு மாநில முதல்வரின் கண்ணில் குத்தியிருந்தாலும் அது தெரியாமல் நடந்த ஒன்று என்ற பெருந்தன்மையுடன் அந்த மாணவனை மன்னித்து அவரது மனம் குற்ற உணவிலிருந்து மீள உதவி செய்ததும் ஒரு சிறுவனே ஆனாலும் தன் பெயரை சொல்லி கூப்பிட்ட போது நின்று அவனுடன் கைகுலுக்கிய மாண்பும் முதலமைச்சர் பினராயி விஜயனை இணையவாசிகள் தற்போது கொண்டாட காரணமாகியுள்ளது. கவர்னருக்கும் அரசுக்கும் இடையே போய்கொண்டிருக்கும் அரசியல் போராட்டங்களுக்கு மத்தியில் பினராயி விஜயனின் இத்தகைய செயல்பாடு கேரள மக்களை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.